வணக்கம். செய்தி சுருக்கம். ஃப்ளெக்ஸ் இந்தியா நிறுவனத்தில் வருமான வரி அதிரடி சோதனை. சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் 40 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தினர். ரியல் எஸ்டேட் அதிபர் வீடு மற்றும் பாரதிய ஜனதா கட்சி, திமுக பிரமுகர்களின் வீடுகளும் இந்த ரெய்டுக்கு தப்பவில்லை. அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் வருமான வரித்துறையினர் இன்று காலை முதல் பல இடங்களில் ரெய்ட் நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் பகுதியில் ஃப்ளெக்ஸ் இந்தியா எனும் தனியார் நிறுவனம் செயல்படுகிறது. ரெட்மி உள்ளிட்ட செல்போன்களுக்கு உதிரி பாகங்கள் இங்கு தயாரிக்கப்படுகிறது. செட்டாப் பாக்ஸ், மின்சார உபகரணங்கள், வாகன உதிரி பாகங்களும் தயாராகின்றன. இந்நிறுவனத்தில் வரி ஏய்ப்பு செய்யப்படுவதாக வந்த புகார்களின் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று காலை 8 மணி முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். ஃப்ளெக்ஸ் இந்தியா தொடர்புடைய நபர்கள், அவர்களது வீடுகள், அலுவலகங்கள் என சென்னையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடந்து வருகிறது. ஆவடி, கந்தன்சாவடி உள்ளிட்ட பகுதிகளிலும் சோதனை நடக்கிறது. இரவு வரை சோதனை தொடரும் என வருமான வரித்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. மக்கள் சேவைதான் லட்சியம், ஸ்டாலின் அட்வைஸ். 2022 ஜூன் மாதம் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் 10,205 பேர் தேர்ச்சி பெற்றிருந்தனர். அவர்களுக்கு இன்று சென்னை கலைவாணர் அரங்கில் வைத்து முதல்வர் ஸ்டாலின் பணி ஆணைகளை வழங்கி பேசினார். அரசு பணிக்கு தேர்வாகி இருப்பவர்கள் மக்கள் சேவையை லட்சியமாக கொண்டு பணியாற்ற வேண்டும். தன்னலம் கருதாமல் பணியாற்றும் அரசு ஊழியர்கள் ஏராளமானோர் உள்ளனர். எப்படியாவது அரசு பணி வாங்கிட வேண்டும் என்பதே இளைஞர்களின் கனவாக உள்ளது. டிஎன்பிஎஸ்சி தேர்வு முடிவுகளை விரைவாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு இயந்திரம் நன்றாக செயல்பட வேண்டும். தமிழ் மொழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி வருகிறோம். குடிமைப்பணி தேர்வுகளில் அதிக அளவில் தமிழக மாணவர்கள் தேர்வாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என ஸ்டாலின் பேசினார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் கடற்கரை அருகே கருணாநிதி நூற்றாண்டு விழா கவியரங்கம், பட்டிமன்றம், திருச்சி சிவா சிறப்புரை நடக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. முதலில் நடந்த கவியரங்கத்தில் தாத்தா கருணாநிதியை விட பேரன் உதயநிதியின் புகழை ஊப்பிகள் அதிகம் பாடினர். இதனால் கவியரங்கத்திற்கு வந்த மக்கள் நடையை கட்டினர். 90% சேர்கள் காலியானது. இதனால் சிறப்புரை நிகழ்த்த திருச்சி சிவா அதிருப்தி தெரிவித்தார். விட்டால் இருக்கும் கூட்டமும் போய்விடுமென கருதி பட்டிமன்றத்தை ரத்து செய்துவிட்டு திருச்சி சிவாவை பேச அழைத்தனர். அவரும் காலியாக இருந்த சேர்களை பார்த்து பேச விருப்பம் இல்லாமல் பேருக்கு சிறிது நேரம் பேசிவிட்டு சென்றார். கருணாநிதி நூற்றாண்டு விழா என்ற பெயரில் ஊருக்கு ஊர் ஊப்பிகள் வெட்டி கூட்டம் நடத்துவதாக மக்கள் முணுமுணுத்தனர். பள்ளியில் மழை நீரில் விளையாடிய மாணவிகளுக்கு நேர்ந்த பரிதாபம். திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பாடி அருகே உள்ள சிக்கனாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த வேலுவின் மகள் 13 வயது ராஜலட்சுமி 9ஆம் வகுப்பும், கோவிந்தராஜ் மகள் 10 வயது மோனிகா 5ஆம் வகுப்பும் படித்து வந்தனர். சிக்கனாங்குப்பம் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கட்டும் பணி நடந்து வருகிறது. பள்ளியை சுற்றிலும் பள்ளம் தோண்டப்பட்டிருந்தது. கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் பள்ளத்தில் மழைநீர் தேங்கி நின்றது. பள்ளி முடிந்ததும் ராஜலட்சுமியும் மோனிகாவும் தேங்கிய நீரில் விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக நீரில் முழுக்கினர். ராஜலட்சுமியின் தம்பி மணிவேல் கதறி எழுதான். அக்கம் பக்கத்தினர் ஓடிச் சென்று மாணவிகளை மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பரிசோதித்து பார்த்த டாக்டர்கள் இரு மாணவிகளும் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். பள்ளம் தோண்டிவிட்டு கான்ட்ராக்டர் போய்விட்டார். மழைநீர் தேங்கிய இடத்தில் பாதுகாப்பு பணிக்கு ஆட்களை போடவில்லை. அதுதான் 2 பிள்ளைகள் இறக்க காரணம் என குற்றம் சாட்டி ஊர் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கான்ட்ராக்டரை கைது செய்ய கோஷமிட்டனர். போலீசாரும் அதிகாரிகளும் வந்து பேச்சு நடத்தினர். விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் மறியலை மக்கள் கைவிட்டனர். இந்தியா அணியில் இரட்டை இலை, மம்தா பானர்ஜி விருப்பம். லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக 23 கட்சிகள், 63 தலைவர்கள் இணைந்த இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது. பாட்னா, பெங்களூரு, மும்பையில் நடந்த கூட்டங்களுக்கு பின் உதயநிதியின் சனாதனம் குறித்த சர்ச்சை பேச்சால் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாமல் தடை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திமுக மகளிரணி சார்பில் அக்டோபர் 14ஆம் தேதி கருணாநிதி நூற்றாண்டு விழா சென்னையில் நடக்க உள்ளது. அதற்கு சோனியா, மம்தா பானர்ஜிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இருவரும் சம்மதம் தெரிவித்த நிலையில் தொடர்ந்து சனாதனம் குறித்து உதயநிதி பேசி வருகிறார். அதனால் கருணாநிதி நூற்றாண்டு விழாவில் பங்கேற்றால் மேற்கு வங்கத்தில் தன் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படும் என கருதி மம்தா வர மறுத்துவிட்டதாக தெரிகிறது.
இதற்கிடையில் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து அதிமுக விலகியதை இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள வடமாநில கட்சிகள் வரவேற்றுள்ளன. இந்தியா கூட்டணி உடையும் என எதிர்பார்த்த பாரதிய ஜனதாவினருக்கு இடியாக அவர்களின் தேசிய ஜனநாயக கூட்டணித்தான் உடைகிறது என பீகார் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் விமர்சித்துள்ளார். தேசிய அளவில் பாரதிய ஜனதாவை பொது எதிரியாக கருதுகிற மாநில கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதே இந்தியா கூட்டணியின் முக்கிய நோக்கம். அந்த அடிப்படையில் அதிமுகவும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என மம்தா விரும்புவதாக கூறப்படுகிறது. ஸ்பெயின் நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த மம்தா சமீபத்தில் நாடு திரும்பினார். விரைவில் அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுப்பார் என்றும் கூட்டணி வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. பயணியிடம் 2,000 ரூபாய் வாங்காதீங்க. பஸ் நடத்துனர்களுக்கு உத்தரவு. நாட்டில் புழக்கத்தில் உள்ள 2,000 ரூபாய் நோட்டுகள் செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு பின்னர் செல்லாது என மே மாதம் ரிசர்வ் வங்கி அறிவித்தது. 2,000 ரூபாய் நோட்டுகள் வைத்திருப்போர் அவற்றை வங்கிகளில் கொடுத்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என தெரிவித்தது. பலர் இன்னும் வங்கிகளில் 2,000 ரூபாய் நோட்டுகளை மாற்றி வருகின்றனர். ரிசர்வ் வங்கி கொடுத்த காலக்கெடு விரைவில் முடியும் நிலையில் 2,000 ரூபாய் நோட்டுகளை பயணிகளிடமிருந்து நாளை முதல் வாங்கக்கூடாது என்று கிளை மேலாளர்கள் மற்றும் கண்டக்டர்களுக்கு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் உத்தரவிட்டுள்ளது. 2,000 ரூபாயை பெற்றால் அதற்கு நடத்துனர்களே பொறுப்பு என்றும் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை பள்ளி கல்வி வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது. பள்ளிக்கல்வித்துறையின் இயக்குநரகங்கள் மற்றும் அதன் சார்பு அலுவலகங்கள் சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தில் இயங்குகின்றன. அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளுக்காக இந்த வளாகத்தில் குவிந்து திடீர் ஆர்ப்பாட்டம் நடத்துவது வழக்கம். அங்கு கடந்த 3 நாட்களாக பகுதி நேர சிறப்பாசிரியர் சங்கத்தினர் காத்திருப்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். இவர்களை தொடர்ந்து ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் சங்கம், இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் இன்று முதல் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். இந்நிலையில் ஆசிரியர் சங்கத்தினருக்கு நுங்கம்பாக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் கூறியிருப்பதாவது, முக்கிய நபர்களின் இல்லங்களின் முன்பாகவும் அரசு அலுவலகங்கள் தனியார் அலுவலகங்கள் முன்பாகவும் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி இல்லை. சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை தவிர்க்கும் பொருட்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. டிபிஐ வளாகத்தில் பள்ளி கல்வி இயக்குநர், தொடக்க கல்வி, அரசு தேர்வுகள் துறை, தனியார் பள்ளிகள் இயக்குநரகம், ஆசிரியர் தேர்வு வாரியம், கல்வி டிவி, தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம், தபால் அலுவலகம், மின்துறை, அரசு நியாய விலைக்கடை என 15 அலுவலகங்கள் செயல்படுகின்றன. அங்கு 1,000-க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர். 100-க்கணக்கான மக்கள் தினமும் வந்து செல்கின்றனர். எனவே பொது அமைதியை காக்கும் வகையில் இன்று முதல் எந்த ஆர்ப்பாட்டமும் நடத்த அனுமதி இல்லை என நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது.